நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் நண்பர்களே. இப்போ அழுக்கான இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம போய் அங்கே உட்காருவோமா? கட்டாயமாக கிடையாது. இடிஞ்சு போன வீடு ஒன்று இருக்குது, ரொம்ப அலங்கோலமான வீடாக இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போவோமா? கட்டாயமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த விதமான வீட்டை நாம் தேர்வு செய்வோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப பார்ப்பதற்கு அழகாக சுத்தபத்தமாக இருக்கின்ற அந்த வீட்டை தான் நாம் எப்போவுமே வந்துட்டு தேர்வு செய்வோம். வாழ்வதற்கு அமைதியான இடமாக இருக்க வேண்டும். ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிற வீடாக இருந்ததுன்னா அது மனதிற்கு வந்து உகந்ததாக இருக்கும், அங்கே நம்ம போய் குடியேறுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்றதுக்கே அந்த இடம் வந்துட்டு சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இறைவன் ஒரு இடத்துல குடியேறணும் அப்படின்னா அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். இப்போ கோவில் கட்டியிருக்கோம், நிறைய ஆலயங்கள் எழுப்பி இருக்கோம், அதில் எல்லாம் வந்து சுத்தபத்தமாக வச்சு இறைவனுக்கு 6 கால பூஜை இல்லை 4 கால பூஜை தொடர்ந்து நடக்கிறது. அங்கே அந்த ஆற்றலை உங்களால் உணர முடிகிறது. இப்போ கோவிலுக்கெல்லாம் போக முடியல, நான் இருக்கிற இடத்துலேருந்து இறைவனை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சுத்தமாக நம் இடத்தை வைத்து கொண்டால் அந்த இடத்தில் இறைவன் வருவான். சுத்தமாக இடத்தை வைத்து கொள்வதா? எந்த இடத்த வச்சுக்கிறது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முள் இருக்கின்ற அந்த மனது இருக்கு இல்லையா, அந்த மனதில் அப்பழுக்கற்ற மனமாக இருக்க வேண்டும், மாசுபடியாத மனமாக இருக்க வேண்டும். எந்த குற்ற உணர்ச்சியோ, பிறர் மீது பொறாமையோ, மற்ற கேடு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நடுநிலைமையான ஒரு மனமாக இருக்கும்போது வருகின்ற துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டு இன்பத்தை நாடி செல்லாத மனதாக இருக்கும் பொழுது, ஒரு சலனம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மனதானது தூய்மை அடைகிறது. அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்துட்டு இறைவன் அமருகின்றார், அங்க குடியேறுகின்றார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே இருக்கிறவர் தான் அங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படி தெளிவாகும் போது தெளிவா தெரியுது. அப்ப அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மனசை வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கறத எப்பவுமே மறந்துடக்கூடாது அடியார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இறைவனோடு வந்துட்டு பல விதங்களில் வந்துட்டு உறவை வலுப்படுத்தி கொள்வார்கள் அடியார்கள். எப்பவுமே வந்து நண்பர்களாக நினைப்பது, குருவாக நினைப்பது, இந்த மாதிரி பல விதமாக உறவு முறைகளை வந்து ஈசனுடன் வந்துட்டு ஏற்படுத்தி கொள்வார்கள். எப்பொழுதுமே வந்துட்டு சிறந்தது என்று சொல்லவில்லை, தாய் சேய் போல் ஒரு உறவு இருக்கிறது அப்படிங்கும் போது, இறைவனுடன் கொண்ட உறவானது தாய் சேய் போல் இருக்கிறது அப்படிங்கும் போது, சேய் மீது ஏதேனும் தவறு இருப்பினும் கூட தாய் அதை பொறுத்தருள்வாள். இது எல்லா பக்கமும் நடக்கிறது தான். தன் குழந்தை ஒரு தவறு செய்துனா அம்மா உடனே கண்டிச்சிட மாட்டாங்க, திருத்தி வழி நடத்துவாங்க. அதே போல இறைவன் மீது நீங்கள் கொண்ட பக்தியானது தாய் செய் உறவுக்கு ஈடானதாக இருக்கும் போது, நாம் ஏதேனும் தவறுகள் செய்த போதினும் நம்மை திருத்தி வழி நடத்துவதற்காக இறைவன் நம்மை ஆட்கொள்கின்றார். அதே போல உங்களுக்கு எது நல்லதோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவராகவும் அந்த இடத்தில் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ளக்கூடாது நண்பர்களே. எப்பவுமே அம்மா அப்படின்னு அழைக்கிறது, அப்பா அப்படின்னு அழைக்கிறதெல்லாம் வந்து ஒரு உரிமையின் வெளிப்பாடாக இருக்கும். இறைவனை வந்து தனது தாயாகவோ தந்தையாகவோ பாவிப்பது அப்படிங்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நமது மனதானது அப்பழுக்கற்றதாகிறது, இறைவன் மீது வைக்கின்ற பக்தியானது மிகவும் நெருக்கமானது. இறைவன் எங்கோ இருக்கிறார், அவர் மிகவும் சக்திசாலி, தவறு செய்தால் தண்டித்து விடுவார், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு இறைவன் எனக்குள் இருக்கிறார், என் தந்தையாக இருக்கிறார், என் தாயாக இருக்கிறார்ங்கிற அந்த உணர்வு, அந்த உறவு முறையின் நெருக்கம் அப்படிங்கிறது அவர் மீது அதீத பற்றுதலை உண்டாக்கும். எல்லாமல்ல அந்த இறைவனின் மீது பற்றுதலை உண்டாக்கும். பயந்து பயந்து பக்தி கொள்வது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம சொல்றது. எப்போ அன்பின் வெளிப்பாடாக அந்த பக்தி இருக்கும் போது அதுவும் சால சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடுமே உங்களுக்கு வேண்டாம். இன்னும் சில பேர் சொல்ல போனால், இப்போதான் பக்தி ஆரம்பிச்சிருக்கோம், பக்தி அந்த பாதைக்கு நான் சென்றிருக்கேன், சில முயற்சிகளை தான் வந்துட்டு செஞ்சுருக்கேன், ஆனால் இறைவனை உணர முடியல, இறைவனை அடைய முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு தவிப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த ஏக்கம் தவிப்பு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருப்பது தான். இறைவனை விரைவில் இனம் கண்டு கொள்ள வேண்டும், உணர்ந்து விட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றுமில்லை. சாதாரணமாக நினச்சி பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி பல விஷயங்களை படைத்த இறைவன் இன்னும் தனது வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு கால நேரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் அந்த இயக்கத்திற்கு தாண்டி அனைத்தையும் அப்படியே என்ன சொல்றனா, ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி அந்த வேலைகளை வந்துட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எந்த நேரமும் ஓய்வெடுப்பதில்லை. ஓய்வுங்கிறது இந்த இயக்கத்திற்கு கிடையவே கிடையாது. தொடர் முயற்சிகளின் பலனாக மட்டுமே நாமும் அதை போல வந்துட்டு உணர்வுகளை பெற முடியும். இறைபக்தி வேண்டும்,
அது உத்தமமானதாக வேண்டும், தொடர்ந்து அந்த பக்தியில் ஈடுபடுதல் வேண்டும். அதாவது இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் எனக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிறத எண்ணிக்கொண்டு அதில் பயணிப்பது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது. கால நேரத்தை மனதில் கொள்ளாதீர்கள். உங்களோட கடமை என்ன, உங்களது குரு உங்களுக்கு உரைத்ததை என்னவோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இறைவனின் மனம் இறங்கி வரும். அவர் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது அது ரொம்ப விசித்திரமான நிகழ்வாக, ரொம்பவே ஆனந்தமானதாக கட்டாயம் இருக்கும். அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அதில் வந்துட்டு நம்ம முழுகி போயிடுறோம் அப்படிங்கும் போது அப்போ அந்த இறைவனின் மீது நாட்டம் அதிகமாகும், அவரே எல்லாம் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகும். அப்போ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத பக்தியானது நீங்கள் அவர் மீது செலுத்தும் போது அது மிகவும் உயர்ந்த பக்தியாக இருக்கும். அதை தான் நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நமசிவாய.